எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் கோயம்புத்தூரில் தீத்திப்பாளையமில் வந்துட்டு பழைய காலத்து குகை ஒன்று இருக்குது. அது வந்து அதோட வரலாறுலாம் ஒன்றும் தெரியாது. பாண்டியர்கள் வசித்ததாக வந்து சொல்கிறாங்க, ஆனால் வந்து அதை பற்றி எதுவும் தெரியாது. அந்த குகையை தேடி தான் போயிட்டுருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து குன்று பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த குகையை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள கோயம்புத்தூரில் சிறுவாணி ரோட்டில் காலம்பாளையம், அதாவது கோவை கொண்டாட்டத்துக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வரும், தீத்திப்பாளையம் ரோடு. அதிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வந்தால் இந்த குன்று பெருமாள் கோவில் வந்துடும். ஃபுல்லாக மலையடிவாரம்தான். இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டின மலை கிராமங்கள் தான். இதெல்லாம் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. அங்கேயும் வந்து ஒரு கோவில் இருக்குது, அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் முதல்ல குன்று பெருமாள் கோவில் வந்து சாமி கும்பிட்டேன், இங்கே வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து சாமி சிலை வந்து சுயம்புவாக உருவாகிறதா நம்புகிறாங்க. சாமி சிலை வந்து திரும்பி இருக்கு, நம்ம பார்க்கும்போது நேராக இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி கோவில் கட்டியிருக்கலாம், ஆனால் இல்லை, இதுக்கு ஏதாவது வலுவான காரணங்கள் இருக்கலாம், இவங்களுக்கு அது சரியாக தெரியல. இந்த கோயிலை பற்றி சில வார்த்தைகள் அர்ச்சகர் சொல்கிறாரு, கேட்கலாம் வாங்க. நமஸ்காரம். இது வந்து முன்னொரு காலத்தில் வந்து இங்கே ஒரு வனாந்தரமாக இருந்தது. அந்த வனாந்தரத்தில் பசுக்கள் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த பசுக்கள் மேய்ச்சிட்டு இருக்கும்போது கால்நடைகள் ஜீவனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஜீவனம் பண்ணிட்டு இருக்கும்போது விவசாயம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பசுக்கள் மேய்ஞ்சு பசுக்கள் பார்த்து கண்டுபிடிச்ச பெருமாள் தான் இந்த பெருமாள் வந்து சுயம்பு பெருமாள். அங்கே இருந்த இன்னொரு அண்ணா தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். இங்கே வந்து வற்றாத சுனை இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓ ஓ மீன்லாம் இருக்க மாட்டிருக்குங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கு. இனிப்பு இப்படி வருங்க. சரி, ஓ தண்ணி வத்துறதே இல்லைங்க. ஆ சரி, இது ஒரே ஒரு பெரிய பாறை தான், அதில் சுனை இருக்கிறது வந்து அதிசயமான விஷயம்தான். பிளாஸ்டிக் பேப்பர்லாம் போட்டு வச்சிருக்கேன். பசங்க சேட்டைங்க. இந்த கோயிலில் வந்து நல்லதுக்கும் எது வந்து நல்லதுக்கு நடக்கும்னு இந்த கோயிலில் வந்து பூ கேட்குற வழக்கம் உண்டு. பூ கொடுத்து விட்டால் அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். அப்புறம் நான் முக்கியமாக வந்ததே அந்த குகையை தேடி தான் வந்திருக்கேன். நானும் வந்து தேடி பார்த்தேன், யா இங்கே பல பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், யாருமே சொல்லலை. அதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது. அந்த எனக்கு சுனையை காட்டினவர் தான் மறுபடியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போது வரலாறு இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்குது.
இது ஓ இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்குதுங்க. அது அது ஃபுல்லாக தர்றேன் சரிங்களா. ஓ இது பாம்பு மாதிரி சொல்கிறாங்கன்னா சில பேர் சரிங்க. அவர் செருப்பு போட்டு போயிட்டுருக்காரு, என்கிட்ட செருப்பு இல்லை. குகை அங்க இருக்கு. ஆமா உள்ள போய் எடுத்தாகணும். கேமரா புடிச்சுக்கங்க, நான் மேலே ஏறிட்டு வாங்கிக்கிறேன். கடைசியா இந்த குகைக்கு வந்தாச்சு. இது வந்து இயற்கையாக பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உருவாகிருக்கிற ஒரு குகை தான் அது. இங்கே வந்து அம்மனுக்கு வந்துட்டு ஒரு சிலை இருக்குது. அதே மாதிரி நாகத்துக்குன்ட்டு வந்து ஒரு சிலை இருக்குது. இது வந்து யார் வச்சாங்க என்ன ஏதுன்னெலாம் யாருக்குமே இங்கே தெரியல. இருக்கிறத இவங்க வந்து பாதுகாத்துட்ருக்காங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா அம்மன் சிலை. இங்கே இந்த பகுதி மக்கள் வந்து பாண்டியர்கள் வந்து இங்கே தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பாண்டிய நாடு கிடையாது, இது சேர நாடு. ஆனால் ஏதாவது வழிப்போக்கு எங்கேயாவது போகும்போது தங்கியிருக்கலாம், இல்லை அவங்க பாண்டியர்கள்னு சொல்லிட்டு வேறு யாராவது குறிப்பிடலாம். என்னை கேட்டால் கற்கால மனிதர்கள் வந்து இங்கே கண்டிப்பாக தங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாகரிகம் படிப்படியாக வளர்ச்சி அடைய அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் இவங்க சொல்கிற மாதிரி பாண்டியர்கள் அப்புறம் சித்தர்கள் வந்து இங்கே வந்து தங்கியிருக்கலாம். இந்த மாதிரி பல இது இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து இந்த சிலை எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இங்கே வந்து மனிதர்கள் வந்து தங்கியிருக்காங்க. இந்த பாறைகளில் ஏதாவது ஓவியமோ இல்லை ஏதாவது ஒரு எழுத்துக்களோ இருக்குதான்னு நானும் தேடி பார்த்தேன். என் கண்ணுக்கு வந்து புலப்படலை. இன்னும் உள்ளே போயிட்டே இருக்குது இந்த குகை. ஒரு கட்டத்துக்கு மேலே மண் வந்து போட்டு அடைச்சிருக்கு, இல்லாட்டி நான் அதுக்கும் உள்ளே போயிருப்பேன். சீக்கிரமாக இதை பற்றின உண்மைகள் வந்து வெளிவரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பக்கம் பயங்கரமாக இருக்கு சார். இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு சிலை ஒன்று வச்சுக்கிறாங்க. ஓ இன்னும் அந்த உள்ளார உள்ளார இருக்குதுங்க அந்த இதுக்குல. சரி ஓகே சார், பார்த்துக்கோங்க. என்ன எடுத்துக்கங்க, வீடியோ எடுத்துக்கங்க. அதுதான் ஹெல்ப் பண்ணாரு.
வேதனையான விஷயம் என்னென்னா, இங்கேயும் வந்து பாருங்கள், முதல் இருந்துட்டு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டிருக்காங்க. இங்கே வந்து தப்பான விஷயங்களுக்கெல்லாம் இங்கே வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு தான் இந்த பகுதி மக்கள் வந்து இந்த குகையை வந்து யாருக்கும் காமிச்சு கொடுக்கறதில்ல, அதாவது போக விடுறதில்ல. ஃபுல்லாக புதரை வளர்த்து விட்டுட்டாங்க. கீழேருந்து பார்த்தா தெரியவே தெரியாது. இவங்க உதவி இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து இங்கே வந்திருக்க முடியாது. இந்த மாதிரி பழமை வாய்ந்த குகையெல்லாம் வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்படணும். அவங்க பண்ணுறது கரெக்டு தான், யாரையும் இங்கே அலோவ் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து சரி, நம்ம வியூவர்ஸ்க்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்து படம் பிடிக்க வந்திருக்கோம். ஸோ அதனால் தவறு இல்லை. அதான் அதான் மண் மூடிடுச்சுங்க, ஆனால் வலி இருக்குது. இன்னொரு குகை இங்கே இருக்குது பக்கத்துலேயே, பார்த்தீங்கன்னா கேமரா வேறு கையில் இருக்குது. இல்லை இல்லை, நான் இறங்கி நான் பார்த்துக்குறேங்க. எனக்கு வீடியோ புட்டிங் வேணும், ஃபுட்டேஜ் வேணும். ஓகே, தேங்க்யூ. ஆஃப் பண்ணிடுங்க. ஆ சரிங்க. போகும்போது ஒரு முள்ளே ஏறல, வரும்போது ஏறு. ஆர்வத்தில் போயிட்டீங்க, வரும்போது ஆர்வம் இல்லை, ஆர்வம் இல்லை. ஒரு பவர் சக்தி போகும்போது ஒரு சின்னது கூட இல்லை. சட்டையில் முடியலைங்க சார். சரி, ஒரு நான் சொல்கிறேங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. சரி, ஊதியூர் கூட்டிகிட்டு போகிறேன். கூட கூட நான் கரெக்ட். அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றி. ஆ வரேங்க. இவங்க இல்லைனா இந்த குகையில் வந்து வீடியோ எடுத்துருக்க முடியாது. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து தெரியல இந்த குகை இருக்கிறதே. இந்த மலையில் இந்த மாதிரி பாறையில் இந்த மாதிரி ஒரு மர்மமான ஒரு என்ன அறிவியல் காரணம் என்னன்னு தெரியல, பாம்பு மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. அதோட தொடர்ச்சி அப்படியே இங்கே வருது. அதோட தொடர்ச்சி இங்கே வருது அப்படியே. ஏதோ சம்திங் உப்பு போட்டிருக்காங்க. ஓ ஓகே, கரெக்ட். இங்கே வந்து இது வந்து வழிபட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரியல ஆக்சுவலி, இல்லாட்டி அதில் மேலே ஏறி வந்திருக்க மாட்டேன். ஓகே, நான் குகையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்தேன், பார்த்துட்டேன், வீடியோவும் ஷூட் பண்ணிட்டேன். சனிக்கிழமை இங்கே வாங்க, ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வேணும். அங்கே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ஐயாசாமி கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது, விரைவில் அந்த வீடியோவும் போடுறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.